சிவனுக்கே சாபமா? துர்வாச மகரிஷி என்பவர் மிகப்பெரிய முனிவர், கோபமே வடிவாய் கொண்டவர். பிறருக்கு சாபம் கொடுக்க கொடுக்க அவருடைய தவ வலிமை அதிகரிக்குமே தவிர குறையாது. அப்பேற்பட்ட முனிவர். கிரேதா யுகத்தில் சிவனுக்கே சாபத்தை கொடுத்தவர் துர்வாச முனிவர். துர்வாச முனிவன் தர்ம பத்தினியின் பெயர் அனுஷியா. இந்த அம்மையாரோ கற்பில் சிறந்தவளாக விளங்கினார். துர்வாச முனிவர் வீட்டில் இல்லாத பொழுது அவருடைய கற்பை சோதிக்க வேண்டி மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் சோதனையில் தோல்வியடைந்தனர். இதனை அறிந்த துர்வாச முனிவர், அடே பாவிகளா, நான் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து என் மனைவியின் கற்பை சோதனை செய்தீர்களே, இது நியாயமா? இதோ பிடி சாபை என்று. பிரம்மனே, நான் வணங்கும் சிவனால் உன்னுடைய ஐந்து தலையில் ஒரு தலை கிள்ளி எரியப்பட்டு நீ அவமான அடைய வேண்டும். இதோ எடுத்துக்க சாபு. சிவனே, நீ பிரம்மனுடைய சிரசை கொய்து அது உன் கையில் கபாலமாய் பற்றி கொண்டு அகிலமெல்லாம் பித்து பிடித்து பிச்சாந்தரை அழைய வேண்டும். இதோ பிடி சாவு. திருமாலே, நீ பிரளயங்கள் தோறும் மனிதனாக பிறந்து அவதாரம் எடுக்க வேண்டும். இதோ பிடி சாவு என்றன. கடவுளைக்கே இந்த கதியானால் மனிதராக நாம் எம்மாத்திரம்? திருச்சிற்றம்பலம்.